டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். வணக்கம் உறவுகளே, இணைந்திருக்கின்றோம் இன்றைய பத்திரிகைகள் நிகழ்வின் ஊடாக. இன்று 31ஆம் தேதி மார்ச் மாதம் 2022 வியாழக்கிழமை. மறந்திருக்கக்கூடிய இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாகவே பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இன்றைய பத்திரிகைகள் நிகழ்விற்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றது நெஸ்டமோட் நிறுவனம் என்பதை இந்நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய பத்திரிகைகள் நிகழ்விற்கு செல்லலாம். அந்த வகையில் இளநாடு பத்திரிகையில் ஒன்று பிரதான இடம்பிடித்திருக்கக்கூடிய செய்தியாக, 15 மடத்தியாலம் வரை மின்வெட்டு நீடிக்கலாம், மின்சார பொறியியலாளர் சங்கம் என்றவாறாக தலைப்பிடப்பட்டவாறாக இளநாடு பத்திரிகையினுடைய இன்றைய பிரதான தலைப்பு செய்தியானது அமைந்திருக்கின்றது. எரிபொருள் நெருக்கடி மற்றும் வறட்சி காரணமாக நாளாந்த மின்தடை 15 மடத்தியாலங்கள் வரை நீடிக்கக்கூடும் என்று மின்சார பொறியியலாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. சில நேரம் எதிர்காலத்தில் மின்துட்டிப்பு நேர அட்டவணைக்கு பதிலாக மின் விநியோக நேர அட்டவணையை வெளியிடுவது இலகுவானதாக இருக்கும் என்று கொழும்பில் அந்த சங்கத்தினுடைய தலைவர் அனில் ரஞ்சித் நேற்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் TJUV WJU ஆகிய வலயங்களில் நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 3 மணி வரையும், மாலை 8 மணி முதல் நண்பகாலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையும், பிற்பகல் 4 மணி முதல் இரவு 10 மணி வரையும் மின்வெட்டானது நடைமுறையில் இருக்கும். இதேபோல் PQRS வலயங்களில் அதிகாலை 3 மணி தொடக்கம் காலை 6 மணி வரையும், நண்பகல் 12 மணி தொடக்கம் பிற்பகல் 4 மணி வரையும், மாலை 6 மணி தொடக்கம் நள்ளிரவு 12 மணி வரையும் மின்வெட்டானது அமுலில் இருக்கும். வடக்கு மாகாணம் முழுமையாக இந்த வலயங்களுக்குள் அடங்குகின்றது. இதேவேளை GHIJKL வலயங்களில் நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 3 மணி வரையும், காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையும், பிற்பகல் 4 மணி முதல் இரவு 10 மணி வரையும் மின்வெட்டானது நடைமுறையில் இருக்கும். இதேபோன்று ABCDEF ஆகிய வலயங்களில் அதிகாலை 3 மணி தொடக்கம் காலை 6 மணி வரையும், நண்பகல் 12 மணி தொடக்கம் பிற்பகல் 4 மணி வரையும், மாலை 6 மணி தொடக்கம் நள்ளிரவு 12 மணி வரையும் மின்வெட்டானது அமுலில் இருக்கும். இதே சமயம் வெள்ளிக்கிழமை முதல் 15 மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்படும் என்று மின்சாரம் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் என்றவாறாகவும் அந்த பிரதான செய்தியானது இன்றைய தினம் காணப்பட்டிருக்கின்றது. ஈழநாடு பத்திரிகையில் பிரதான இடம் பிடித்த செய்தியாக இன்றைய தினம் காணப்படுகின்றது. 15 மடத்தியாலம் வரை மின்வெட்டானது நீடிக்கலாம் என்று மின்சார பொறியியலாளர்கள் சங்கமானது தெரிவித்திருக்கக்கூடிய விடயம்தான் இன்றைய தினம் ஈழநாடு பத்திரிகையில் பிரதான இடம் பிடித்த செய்தியாக காணப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக வலமுறை பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியை நோக்கி எமது பார்வையை செலுத்தலாம். நெருக்கடியை சமாளிக்க சில நாட்களுக்கு நாட்டை முடக்குக என்று ராஜபக்ஷ அரசிற்கு யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. நாட்டில் உள்ள நெருக்கடி நிலைமையை சமாளிக்க சில நாட்களுக்கு நாட்டை முடக்குமாறு ராஜபக்ஷ அரசாங்கத்திற்கு யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. எரிபொருள் தட்டுப்பாட்டால் மாணவர்களை பாடசாலைகளுக்கு அனுப்ப முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. மின்வெட்டால் வர்த்தக நடவடிக்கைகளை முறையாக முன்னெடுக்க முடியாத அச்சம் ஏற்பட்டுள்ளது. பல தொழில்துறைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஆகையால் சில நாட்களேனும் நாட்டை முழுமையாக மூடி விடுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்குமாறு அரசாங்கத்திடம் யோசனையானது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது என்று நம்பகரமான தகவல்கள் தெரிவிக்கின்றன என்றவாறாகவும் அந்த செய்தியானது காணப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தற்போது நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி நிலைமை காரணமாக இந்த கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இதனிடையே இன்று காலை 8 மணி முதல் நள்ளிரவு வரை நாடளாவிய ரீதியில் 13 மடத்தியாலங்கள் மின்வெட்டும் நடைமுறைப்படுத்தப்படும் என்றபடியும் இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றது. அதனுடன் நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாட்டை சமாளிக்க 2 நாள் விடுமுறையை அறிவிக்குமாறும் அரசாங்கம் அறிவுறுத்தியுள்ளதாக அறிய முடிகின்றது என்றவாறாகவும் அந்த செய்தியானது காணப்படுகிறது. வலம்புரி பத்திரிகையில் பிரதான இடம் பிடித்த செய்தியாக காணப்படுகிறது. சில நாட்களுக்கு நாட்டை முடக்க வேண்டும் என்ற செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. நெருக்கடியை சமாளிப்பதற்காக இந்த நிலைமையை கொண்டு வர வேண்டும் என்று அரசாங்கத்திற்கு இந்த கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது என்றவாறாக அந்த செய்தியானது காணப்பட்டிருக்கின்றது. நெருக்கடி நிலைமைகளை சமாளிக்க தற்பொழுது 13 மடத்தியாலம் மின் விநியோகம் தடைப்படும் என்ற செய்தியை தொடர்ந்து இவ்வாறான விடயங்கள் குறிப்பிடப்படுகின்றன. தினசரி 15 மணி நேரம் மின்வெட்டுக்கு பின்வெட்டு அமலாக
கூடியதாக இருக்கும் என்று திறக்குறள் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி காணப்படுகிறது. மேலும் அரை நாளுக்கு மேல் இந்த மின் துண்டிப்பு காணப்படுவதால் இலங்கை முடங்கும் அபாயம் இருப்பதாகவும் குறியிடப்பட்டவாறாக உதய பத்திரிகையினுடைய பிரதான செய்தியானது காணப்படுகிறது. தொடர்ச்சியாக நாம் ஈழநாடு பத்திரிகையினுடைய இணைய செய்திகளை நோக்கி எமது பார்வையை செலுத்தலாம். அதன் அடிப்படையில் முருகண்டி பகுதியில் விபத்து, பிரதேச சபை ஊழியர் மரணம், மூன்று பேர் படுகாயம் என்றவாறாக மேலும் ஒரு செய்திகள் நடப்பத்திரிகையில் இடம்பிடிக்கின்றது. மாங்குளம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட முருகண்டி பகுதியில் ஏற்பட்ட விபத்து சம்பவத்தில் புதுக்குடியிருப்பு பிரதேச சபை ஊழியர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மூவர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். இந்த விபத்து சம்பவம் நேற்று முற்பகல் 11:30 ஏனையின் வீதியில் இடம்பெற்றிருக்கின்றது. முருகண்டியில் இருந்து கிளிநொச்சி நோக்கி பயணித்த கழிவகற்றும் உழவு இயந்திரத்தின் பின்பகுதியில் அதே திசையில் பயணித்த வாகனம் ஒன்று மோதியதிலேயே இந்த சம்பவமானது விபத்து சம்பவமானது பதிவாயிருக்கின்றது என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. மேலும் சொகுசு பஸ் இவ்வாறு மோதி விபத்தானது சம்பவித்திருக்கின்றது. இந்த விபத்தில் உளவு இயந்திரம் பலத்த சேதங்களுக்கு உள்ளாகி தடம் புரட்டிருக்கின்றது. இதன்போது உளவு இயந்திரத்தை செலுத்திய சாரதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததுடன் மேலும் மூவர் படுகாயமடைந்தார்கள். இந்த விபத்தில் மணவாளன் பட்டமுறிப்பு பகுதியைச் சேர்ந்த ஜெயராம் பிரசாத் என்ற 35 நபரே, அதாவது இளம் குடும்பஸ்தர் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார். இவர் புதுக்குடியிருப்பு பிரதேச சபையில் சாரதியாக பணி கமர்த்தப்பட்டுள்ள அதேவேளை படுகாயமடைந்த மற்ற மூவரும் சுகாதார சிற்றூழியர்கள் ஆவர். படுகாயமடைந்த மூவரும் அவசர அழைப்பு நோயாளர் காவு வண்டி மூலம் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். உயிரிழந்தவர்களின் உடல் கிளிநொச்சியில் வைக்கப்பட்டிருக்கின்றது. கிளிநொச்சி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருக்கின்றது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாங்குளம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றார்கள். விபத்து இடம்பெற்ற நேரத்திலிருந்து நீண்ட நேரத்தின் பின்னர் காயமடைந்தவர்களை அழைத்துச் செல்ல நோயாளர் காவு வண்டி வருகை தந்தமை தொடர்பில் மக்கள் இதன்போது தமது விசனத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் என்றவாறாகவும் அந்த செய்தியானது காணப்பட்டிருக்கின்றது. முருகண்டி பகுதியில் நேற்று தினம் இடம்பெற்ற விபத்தில் பிரதேச சபை ஊழியர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பதிவாயிருக்கிறது. இதேவேளை மூவர் படுகாயமும் அடைந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இன்றைய தினம் 13 மின்வெட்டு அமல்படுத்தப்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகியிருக்கின்றது. இன்று வியாழக்கிழமை நாடு முழுவதும் 13 மின்வெட்டானது நடைமுறைப்படுத்தப்படும் என்று இலங்கை மின்சார சபையானது அறிவித்திருக்கின்றது. முன்னதாக 10 மின்வெட்டு நடைமுறையில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் எரிபொருள் தட்டுப்பாட்டால் மின்தடை நேரத்தை அதிகரிக்க இலங்கை மின்சார சபை தீர்மானித்திருக்கின்றது. இதன்படி இன்றைய தினம் இவ்வாறான மின்துண்டிப்பானது அமல்படுத்தப்பட இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக இவ்வாறு மின்தடையானது அமல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இந்த மின்தடையானது அமல்படுத்தப்பட இருக்கின்றது என்றவாறான செய்தியும் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது. அதன் அடிப்படையில் வெள்ளிக்கிழமை முதல் 15 இந்த மின்சாரமானது துண்டிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருப்பதாகவும் இந்த செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் 11 மின்வெட்டானது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது. தொடர்ச்சியாக 2,00,000 தொட்டது தங்கம், ஆனால் விற்பதற்கு இல்லை என்றவாறாக மேலும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. நாட்டில் 24 ஒரு பவுன் தங்கத்தின் விலை 2,00,000 ரூபாயாக நேற்று அதிகரித்திருக்கின்றது. இதே நேரம் கொழும்பு செட்டியார் தெரு தங்க சந்தையில் தற்போது தங்கத்திற்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் நேற்று 24 தங்கம் ஒரு பவுன் 2,00,000 ரூபாயாகவும், 22 தங்கம் ஒரு பவுன் 1,85,000 ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. எனினும் தங்கத்திற்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த விலைக்கு விற்பனை செய்வதற்கு தங்கம் இல்லை என்றும் வர்த்தகர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். மேலும் வாடிக்கையாளர்களுக்கு தேவையாயின் அவர்கள் வழங்கும் தங்கத்தை கொண்டு மாத்திரம் தங்க ரகைகளை தயாரிக்க முடியும் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள் என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகிறது. தங்கத்துக்கு தற்பொழுது தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தங்கமானது 2,00,000 என்ற புதிய உச்சத்தை தொட்டிருக்கின்றது என்றவாறாகவும் அந்த செய்தியானது காணப்படுகிறது. வரலாற்றில் இல்லாத அளவிற்கு 2,00,000 ரூபாய் என்ற புதிய விலையை 24 தங்கமானது தொட்டிருக்கின்றது. இதேவேளை 22 தங்கமானது ஒரு பவுன் 1,85,000 ரூபாவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றவாறாகவும் அந்த செய்தியானது காணப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தை கலைக்கும் யோசனை மே மாதம் வருகின்றது என்று கூறுகின்றார் உதயகம்பன் பில் என்றவாறாக தலைப்பிடப்பட்டு மேலும் ஒரு செய்தி காணப்படுகிறது. பாராளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலுக்கு செல்லுமாறு வலியுறுத்தும் பிரேரணையை முன்வைக்க தயாராகி வருகின்றோம் என பிவித்துர ஹெலோர்மேவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதயகம்பன் பில் தெரிவித்திருக்கின்றார். அரசமைப்பின் பிரகாரம் பாராளுமன்றத்தை 2.5 வருடங்களுக்கு பிறகே ஜனாதிபதியால் கலைக்க முடியும். அதன் அடிப்படையில் பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் நாளை வேண்டுமானாலும் அதனை கலைக்க முடியும் எனவும் உதயகம்பன் பில சுட்டிக்காட்டினார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறியவை வருமாறு, நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் அதிலிருந்து மீள்வதற்கான வேலை திட்டத்தை அரசு முன்வைக்கவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தி, தேசிய மக்கள் சக்தி ஆகியவும் தீர்வு திட்டத்தை சமர்ப்பிக்கவில்லை.
முழுநாடும் சரியான பாதைக்கு எனும் வேலை திட்டத்தை நாமே முன்வைத்துள்ளோம். சரி எதிரடிகளை விடுவோம், தீர்வு திட்டத்தை முன்வைக்க வேண்டியது அரசின் கடப்பாடாகும். அதனை செய்யாவிட்டால் அரசு ஃபெயில் என்றே புலப்படும். நாட்டு மக்களை சாகடிக்கும் இந்த அரசுக்கு ஆட்சியை தொடர்ந்து முன்னெடுக்க அனுமதி வழங்குவதா, அல்லது பாராளுமன்ற தேர்தலுக்கு சென்று நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்கக்கூடிய தரப்பிற்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்குவதா என்பது தொடர்பில் தீர்மானிக்கும் உரிமை மக்களுக்கே இருக்கின்றது. அதற்கான வாய்ப்பை அவர்களுக்கு வழங்க வேண்டும். இந்த அரசு வசம் தற்பொழுது 124 ஆசனங்கள் தற்போது உள்ளன. அதில் 12 பேர் ஆதரவு வழங்கினால் அரசின் சாதாரண பெரும்பான்மை இல்லாமல் போகும். சிலவேளை வரப்பிரசாதங்களுக்காக மன அடியில் உள்ள சிலர் முடிவுகளை மாற்றலாம். ஏனெனில் அரசியலில் எதுவும் நடக்கலாம். எனவே 12 என்ற இலக்கை அடைய நாம் 36 என்ற இலக்கை அடை 36 வரை பேரை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். அதற்கு சிறிது காலம் எங்களுக்க வேண்டும். தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமை மே மாதம் வரும்போது உக்கிரமடையும். அப்போது மக்களே பாராளுமன்றத்தை கலைக்குமாறு கோருவார்கள். அப்பொழுது பாராளுமன்றத்தை கலைக்கும் யோசனையை முன்வைக்க எதிர்பார்க்கின்றோம். அரசமைப்பின் பிரகாரம் 2.5 வருடங்களுக்கு பிறகு ஜனாதிபதியால் பாராளுமன்றத்தை கலைக்க முடியும். ஆனால் பாராளுமன்றம் நிறைத்தால் நாளை வேண்டுமானாலும் தன்னை கலைத்துக் கொள்ள முடியும். இந்த யோசனையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு சாதாரண பெரும்பான்மையை, அதாவது 113 போதும், அதாவது 113 தேவையில்லை. வாக்கெடுப்பில் பங்கேற்கும் உறுப்பினர்களின் பெரும்பாலானவர்களின் ஆதரவு இருந்தால் போதும். அதாவது 20 பேர் வாக்கெடுப்பில் கலந்து கொண்டால் 11 பேர் அதனை ஆதரித்தால் இலக்கை அடையலாம். அதேவேளை இரட்டை குடியுரிமை கொண்டவர்கள் பாராளுமன்றம் வருவதை தடை செய்வதற்கான அரசமைப்பு திருத்தத்தை நான் அடுத்த மாதம் முன்வைப்பேன். தனிநபர் சட்டம் மூலமாக இது முன்வைக்கப்படும். இரட்டை குடியுரிமை உடையவர்கள், நீதிபதிகள், தூதுவர்கள் மற்றும் அரசு நிர்வாக சேவையில் உயர் பதவிகளை வகிப்பதற்கு தடை செய்யுமாறு இதன் மூலம் கோரிக்கை ஒன்றையும் விடுவதற்கு எதிர்பார்த்திருக்கின்றேன் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமன்பில தெரிவித்திருக்கின்றார் என்று மாறாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. பாராளுமன்றத்தை கலைக்கும் யோசனை மே மாதம் தன்னால் கொண்டு வரப்பட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினரும் விதிரோஹல உரிமைய கட்சியினுடைய தலைவருமான உதய கமன்பிலவால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் தற்பொழுது இடம்பிடித்திருக்கிறது. தொடர்ச்சியாக முகக்கவசத்தை அகற்ற 80% தடுப்பூசி அவசியம் என்று சுகாதார பிரிவு அறிவுறுத்த என்றுமாறாக தலைப்பிடப்பட்டு மேல்மொரு செய்தி காணப்படுகின்றது. கொரோனாவை தடுக்கும் 3 தடுப்பூசிகளையும் பெற்றவர்களின் எண்ணிக்கை 80% கடந்தால் மட்டுமே முகக்கவசத்தை அகற்றுவது குறித்து தீர்மானிக்க முடியும் என்று சுகாதார பிரிவானது தெரிவித்திருக்கின்றது. எனினும் அவ்வாறான நிலை ஏற்படும் வரை முகக்கவசத்தை அகற்றுவது குறித்து எந்த தீர்மானமும் எடுக்கப்படாது என்று சுகாதார சபை பணிப்பாளர் நாயகம் மிசட மருத்துவ நிபுணர் அசைல குணவர்த்தன தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை 3 தடுப்பூசிகளையும் பெற்றுக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 54% தற்பொழுது காணப்படுகின்றது என தெரிவித்துள்ள அவர், இந்த எண்ணிக்கை தொடர்பில் நம்மால் திருப்திப்பட முடியாது என்று தெரிவித்தார். மேலும் எந்தெந்த பொது இடங்களுக்கு தடுப்பூசி அட்டையை கொண்டு செல்ல வேண்டும் என்பதை எதிர்வரும் நாட்களில் வர்த்தமானி ஊடாக அறிவிப்பதாக தெரிவித்த அவர், ஏப்ரல் மாதம் 30 பின்னர் பொது இடங்களுக்கு செல்ல வேண்டுமாயின் இளைஞர்கள் முழுமையாக கொரோனா தடுப்பூசிகளை செலுத்தியிருப்பது அவசியம் என்ற விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகிறது. மேலும் அதிகரிக்கும் நெருக்கடி நிலை நாட்டை முற்றாக முடக்குமாறு அரசுக்கு யோசனையானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்றவாறாக செய்தி வேல் ஒன்று காணப்படுகின்றது. கடும் நெருக்கடி நிலைமை ஏற்பட்டுள்ளதால் நாட்டை 1-2 நாட்களுக்கேனும் முழுமையாக மூடுமாறு அரசுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது என தெரிய வருகின்றது. எரிபொருள் தட்டுப்பாட்டால் 15 மணி நேரம் மின்வெட்டு அமலாகும் அபாயம் உள்ளது. டீசல் இன்மையால் போக்குவரத்து ஸ்தம்பிக்கக்கூடும். அத்துடன் தொழில்துறைகளும் நெருக்கடியில் சிக்கியிருக்கின்றன. எனவே இந்நிலைமையை சீர் செய்வதற்கு சில நாட்களிலும் நாட்டை முழுமையாக மூடுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்குமாறு அரசாங்கத்திடம் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. எனினும் இது தொடர்பில் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை என்றவாறாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அதிகரிக்கக்கூடிய தற்பொழுதைய நெருக்கடி நிலை காரணமாக நாட்டை முற்றாக முடக்குமாறு அரசாங்கத்திற்கு யோசனை ஒன்றும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில நாட்களுக்கு இவ்வாறு நாட்டை முடக்க வேண்டும் என்ற யோசனை முன்வைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. மேலும் இது தொடர்பில் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எதுவும் தற்பொழுது வரை கிடைக்கவில்லை என்றும் இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தியானது காணப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இவ்வாறாக நாட்டில் நெருக்கடி நிலை தோற்றம் பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த நிலைமையானது தோற்றம் பெற்றிருக்கிறது என்று கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக பொருளாதார மீளெழுச்சிக்கு சர்வதேச ஒத்துழைப்பு தேவை என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார் என்றவாறாக மேலும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. தற்போது நிலவுகின்ற உலகளாவிய நெருக்கடியால் வீழ்ச்சியடைந்து வரும் பொருளாதாரத்தை மீள கட்டி எழுப்புவதற்கும் வறுமையால் பாதிக்கப்பட்ட மக்களை பலப்படுத்துவதற்கும் சர்வதேச மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பு அதிகரிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். சவால்கள் இருந்த போதிலும்
பிம்ஸ்டெக் நாடுகளின் ஒத்துழைப்பு தொடர்பில் அவர் தனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகிறது. மேலும் பிம்ஸ்டெக் அமைப்பானது தெளிவாகவும் வலுவாகவும் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடக்கும் பிம்ஸ்டெக் மாநாட்டில் நேற்று மெய்நிகர் வழியை உரையாற்றும் போதே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இந்த விடயத்தை கூறினார். இதன்போது பிராந்தியத்தில் வர்த்தகம் மற்றும் முதலீட்டை அதிகரிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஏறக்குறைய 2 வருட இடைவெளிக்கு பிறகு புத்துயிர் பெற்ற சுற்றுலா கைத்தொழிலானது பிம்ஸ்டெக் நாடுகளுக்கு பெரும் ஊக்கத்தை அளிக்கின்றது. எனவே சுற்றுலா கைத்தொழில் தொடர்பில் பிம்ஸ்டெக் நிகழ்ச்சி நிலையில் முக்கிய அவதானம் செலுத்தப்பட வேண்டும். வங்காள விரிகுடா பிராந்தியம் உலக உறவுகளுக்கும் வர்த்தகத்திற்கும் மிகவும் முக்கியமானது. இதன் மூலம் சர்வதேச கப்பல் பாதைகள் உலக பொருளாதாரத்தின் இதயம் செயல்படுவதற்கு உதவும். கடல் பிராந்தியத்தை போன்று நாடுகளுக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களை தணிக்க கடல்சார் நாடுகள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியதன் அவசியம். பிம்ஸ்டெக் உறுப்பு நாடுகளுக்கு இடையிலான புலனாய்வு தகவல் பகிர்வு மற்றும் அரசாங்கங்கள் சர்வதேச நிறுவனங்களுக்கு இடையில் ஒத்துழைப்பின் அவசியம் குறித்தும் ஜனாதிபதி தற்போது கருத்து வெளியிட்டிருக்கின்றார் என்பதாக அந்த செய்தியானது காணப்பட்டிருக்கிறது. பொருளாதார வீழ்ச்சிக்கு சர்வதேச ஒத்துழைப்பானது தற்பொழுதைய நிலையில் தேவை என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். பிம்ஸ்டெக் மாநாட்டில் நேற்று தினம் மெய்நிகர் வழியை உரையாற்றும் போதே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த செய்தியானது காணப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழக மீனவருடன் பேச்சு இனி பங்கேற்க மாட்டோம் என்று வடமாகாண கடற்தொழிலாளர் இணையம் தெரிவித்திருக்கின்றது. இந்திய மீனவர்களின் அத்துமீறல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. வடபகுதி மீனவர்கள் என்ற வகையில் இந்திய தமிழக மீனவர்களுடன் எந்த ஒரு பேச்சிலும் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் பேச்சாளர் என் எம் ஆலம் தெரிவித்திருக்கின்றார். மன்னாரில் நேற்று நடத்திய ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் இந்திய மீனவர்களின் அத்துமீறல்கள் தொடர்கின்றன. நாங்கள் தொடர்ச்சியாக பேச்சுக்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்திய போதும் அத்துமீறல் குறையவில்லை. கடற்தொழில் அமைச்சரும் நடவடிக்கை எடுக்கவில்லை. வடபகுதி மீனவர்கள் என்ற வகையில் இந்திய தமிழக மீனவர்களுடன் எந்த ஒரு பேச்சிலும் கலந்து கொள்ளப் போவதில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. தமிழக மீனவர்களுடனான பேச்சில் இனிமேல் ஒருபோதும் பங்கு கொள்ளப் போவதில்லை என்று வடமாகாண கடற்தொழிலாளர் இணையமானது தெரிவித்திருக்கின்றது. தொடர்ந்தும் இது அரசியல் செய்யும் நேரமல்ல, நாட்டிற்காக உழைக்கும் தருணம் என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்த கருத்தும் இங்கே இடம்பிடித்திருக்கின்றது. இது அரசியல் செய்யும் நேரமல்ல, அனைவரும் நாட்டை பற்றி சிந்தித்து உழைக்க வேண்டிய தருணம் என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். 5000 குளக்கட்டுகளை புனரமைக்கும் 2ஆம் கட்ட பணிகளில் கலந்து கொண்டு அலரி மாளிகையில் உரையாற்றும் போதே பிரதமர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அதனடிப்படையில் இந்த நாட்டில் ஒவ்வொரு உயிரினமும் நீரை நம்பித்தான் வாழ்கின்றன. தண்ணீர் நம் வாழ்வின் அடிப்படை. நாம் பின்னோக்கி செல்லும் போது உலகில் உள்ள ஒவ்வொரு நாகரிகமும் நீரை கொண்டே உருவாகின்றது. நம் நாட்டுக்கும் அப்படித்தான். பழங்காலத்திலிருந்து இந்த நாட்டை அபிவிருத்தி செய்வதற்காக ஒவ்வொரு அடியிலும் விவசாயம் நீர்ப்பாசனமும் பின்னிப்படைந்திருக்கின்றது. அந்த காலத்தில் கிராமம் விகாரை குளம் தாது கோபுரம் என்ற கருத்து தான் நமது கலாச்சாரத்தின் அடிப்படையாக இருந்தது. மேம்பட்ட நீர்ப்பாசனத்தின் மூலம் நாட்டில் விவசாய மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதே இவை அனைத்தின் இறுதி நோக்கமாக இருந்தது. தேசிய உணவு உற்பத்தியை அதிகரிப்பதற்காக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவால் நியமிக்கப்பட்ட பொருளாதார மறுமலர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்பு தொடர்பான ஜனாதிபதி செயலணியும் இது தொடர்பில் விசேட கவனம் செலுத்தியிருக்கின்றது. தேசிய உணவு உற்பத்தியை அதிகரிப்பதற்காக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவால் நியமிக்கப்பட்ட பொருளாதார மறுமலர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்பு தொடர்பான ஜனாதிபதி செயலணியும் இது தொடர்பில் விசேட கவனம் செலுத்தியது. அதற்கமைய 5000 கிராமப்புற சிறு நீர்ப்பாசனம் மற்றும் குடிநீர் அமைப்புகளை மீண்டும் செயல்படுத்துவதற்கான திட்டத்தை எங்கள் அரசு ஆரம்பித்துள்ளது என்று நாம் மிகவும் சிரமப்படுகின்றோம். ஒரு நாடாக நாம் ஒரு தொற்று நோய்க்கு முகம் கொடுத்து வருவதுடன் வரலாற்றில் மிகவும் சவாலான நேரத்தை எதிர்கொள்கின்றோம். உள்ளூர் வாதத்திற்கு முன்னுரிமை அளிக்கும் பொருளாதார மேம்பாட்டு திட்டமே எங்கள் நோக்கம். இந்த அமைப்பு சீரமைக்கப்படும் போது கிராமப்புற மக்கள் விவசாயத்தில் படும் பல சிரமங்கள் நீங்கும். அது மட்டுமன்றி குளங்கள் புனரமைக்கப்படும் போது அது பல தொழில்களுக்கு இடமளிக்கும். நன்னீர் மீன்பிடி தொழிலில் கூட ஈடுபடுவதற்கு ஏற்ற சூழல் இருக்கின்றது. இத்திட்டம் யதார்த்தமாக்கும் போது விவசாய பொருளாதாரத்தை மட்டுமன்றி கிராமிய பொருளாதாரத்தையும் பலப்படுத்த முடியும். இதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை நாளுக்கு நாள் வலுப்படுத்துவதே எமது தேவை. இன்று மக்கள் பல சிரமங்களை எதிர்நோக்கி வருவதை நாம் அறிவோம். இவை நமக்கு தெரியாதா அல்லது நாம் அறிந்தும் அறியாதது போல் உள்ளார்களா என்று சிலர் கேட்கின்றார்கள். அதனால் தான் அனைத்துக் கட்சி மாநாட்டை கூட்டி நாட்டை பற்றி சிந்திக்கவும் அனைவரின் கருத்துக்களை கேட்டறிந்து இந்த நிலையிலிருந்து மீண்டுவதற்கான தளம் ஒன்றை நிர்மாணித்தோம். கோவிட் தொற்று நம்மால் உருவாக்கப்பட்டதல்ல, நாங்களே அதனை செய்தோம் என்று மக்களை தூண்டிவிட சிலர் முயற்சிப்பதை பார்த்தேன். எதிர்கட்சியில் இருந்தாலும் நல்ல யதார்த்தமான யோசனைகளை முன்வைத்தால் ஏற்க தயாராக உள்ளோம். இது அரசியல் செய்யும் நேரமல்ல, ஒவ்வொருவரும் நாட்டை பற்றி சிந்தித்து உழைக்க வேண்டிய தருணம் இது. எனவே அனைத்துக் கட்சி மாநாட்டில் கலந்து கொள்ளாதவர்களை அந்த
அடுத்த முறை கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கின்றோம் என்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த செய்தியானது காணப்பட்டிருக்கிறது. இது அரசியல் செய்யும் நேரமல்ல, நாட்டிற்காக உழைக்கும் தருணம் என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தானது இளநட பத்திரிகையில் இடம்பிடித்திருக்கின்றது. அந்த வகையில் தொடர்ச்சியாக சிறிய வர்த்தக விளம்பர இடைவேளையை தொடர்ந்து பத்திரிகைகள் நிகழ்வின் ஊடாக எழுந்திருக்கலாம். தொடர்ந்து முடிந்திருக்கின்றோம் இன்றைய பத்திரிகைகள் நிகழ்வின் ஊடாக. தொடர்ந்தும் தினக்குரல் பத்திரிகையினுடைய இணைய செய்திகளை தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் லிட்ரோ எரிவாயு விலையானது அதிகரிக்கும் என்றவாறாக தலைப்பிடப்பட்டு மேலும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. சமையல் எரிவாயு விலையை மீண்டும் அதிகரிப்பதற்கு லிட்ரோ நிறுவனம் அமைச்சரவையிடம் அனுமதி கோரியிருக்கின்றது. தற்போது லிட்ரோ நிறுவனம் பாரிய அளவில் நஷ்டத்தை எதிர்நோக்கியுள்ளதாகவும் இதனால் விலையை அதிகரிக்க வேண்டும் என்றும் அரசாங்கத்திடம் இந்த கோரிக்கையை லிட்ரோ நிறுவனமானது முன்வைத்திருக்கின்றது என்று கூறப்படுகின்றது. ஜனாதிபதி ஊடகமியத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அந்த நிறுவனத்துடைய தலைவர் திஷார ஜெயசிங் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். இதன்போது ஊடகவியலாளர் ஒருவர் எரிவாயு விலைகளை அதிகரிக்க கோரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளனவா என்று கேட்டபோது அதற்கு பதிலளித்த லிட்ரோ நிறுவன தலைவர் அதற்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது, எவ்வளவு ரூபாவினால் அதிகரிக்க வேண்டும் என்பது தொடர்பில் அமைச்சரவைக்கு கூறியுள்ளோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. லிட்ரோ எரிவாயுவின் விலையானது அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு காணப்படுவதாக இங்கே செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. அதன் அடிப்படையில் அமைச்சரவையிடம் இதற்கான அனுமதி கோரப்பட்டுள்ளது என்று அந்த அமைப்பினுடைய லிட்ரோ நிறுவனத்தினுடைய தலைவர் நேற்று ஜனாதிபதி ஊடகவியத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்திருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. மேலும் கடும் எதிர்ப்பினால் நாவலின் வருகை ரத்து என்றவாறாக மேலும் ஒரு செய்தியானது காணப்படுகின்றது. அதனை மறுக்கின்றார் நாவல் என்றும் கூறப்படுகின்றது. பண்டாரவளை வெளிமடை பிரதான வீதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு முன்னால் மக்கள் நேற்று பாரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பிரதான வீதியில் சுமார் 4 மணி நேரமாக போக்குவரத்தானது தடைப்பட்டிருந்தது என்றவாறாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. கடும் எதிர்ப்பு அலைகள் அங்கே இருந்ததால் நாமல் ராஜபக்சேவின் வருகையானது ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் அங்கே செய்தியானது காணப்படுகின்றது. பண்டாரவளையில் நிர்மாணிக்கப்பட்ட விளையாட்டு மைதானத்தை விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்சே நேற்று திறந்து வைக்க அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்த போதும் இந்த ஆர்ப்பாட்டத்தினால் அது நிறுத்தப்பட்டது. இவரது நிகழ்விற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் மேற்படி ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. இதேவேளை வெளிமடை எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் பொதுமக்களுக்கு ஏற்பட்ட அசௌகரியங்களுக்கு மன்னிப்பு கூறுவதாகவும் வெளிமடை பகுதியில் எந்த ஒரு நிகழ்விலும் கலந்து கொள்ளவில்லை எனவும் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். தனது உத்தியோகபூர்வ ட்விட்டர் கணக்கில் இவ்வாறு அவர் தெரிவித்திருக்கின்றார். பொதுமக்களின் கடும் எதிர்ப்பு காரணமாக வெளிமடை பகுதியில் இடம்பெற இருந்த நிகழ்வு ஒன்றில் அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ கலந்து கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டதாக வெளியான செய்திகளின் பின்னணியிலேயே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ வெளிமடையில் இடம்பெற இருந்த நிகழ்வு ஒன்றில் கலந்து கொள்வதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் வெளிமடை எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் அமைதியின்மை ஏற்பட்டதாக குறித்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அதாவது பண்டாரவளை வெளிமடை பிரதான வீதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் நாமல் ராஜபக்ஷ அங்கே வருகை தருகின்றார் என்றபடியும் தெரிந்து பொதுமக்கள் மிகவும் பெரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள். இந்த நிலையில் நாமல் ராஜபக்ஷ தனது வருகையை நிறுத்தியிருப்பதாகவும் அங்கே செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. இந்நிலையில் அப்படியொரு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்படவில்லை, தான் வருகை தரவும் இல்லை, மேலும் அதற்கு மன்னிப்பு கோருவதாகவும் அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தியானது காணப்பட்டிருக்கின்றது. மேலும் அந்த எதிர்ப்பு என்ற விடயத்தையும் அவர் இங்கே மறுத்திருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகிறது. சுமார் 4 மணி நேரமாக அந்த பகுதியுடனான, அதாவது பண்டாரவளை வெளிமடை பிரதான வீதி பகுதியுடனான போக்குவரத்தானது தடைப்பட்டிருந்தமையும் இங்கே சுட்டிக்காட்டத்தக்கது என்றவாறாக அந்த செய்தியானது காணப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக முதலாம் திகதி முதல் பாடசாலை சேவை இல்லை, பாடசாலை போக்குவரத்து சேவை சங்கம் எச்சரிக்கை என்றவாறாக மேலும் ஒரு செய்தி காணப்படுகிறது. எரிபொருள் நெருக்கடியாக்கு உடனடியாக தீர்வை காணாவிட்டால் முதலாம் திகதி முதல் சேவையில் ஈடுபடுவதை நிறுத்தப் போவதாக அனைத்து இலங்கை மாவட்டங்களுக்கு இடையிலான பாடசாலை போக்குவரத்து சேவை சங்கம் எச்சரித்திருக்கின்றது. இதுவரையில் உதவிகள் எதுவும் கிடைக்காத போதிலும் நாங்கள் பரீட்சைகள் கல்வி குறித்த அக்கறை காரணமாக மாணவர்களுக்கு போக்குவரத்து சேவையை வழங்கி வருகின்றோம் என சங்கத்தின் தலைவர் ஹரிச்சந்திர பத்மஸ்ரீ தெரிவித்திருக்கின்றார். வெள்ளிக்கிழமைக்கு முன்னர் உரிய தீர்வை முன்வைக்காவிட்டால் வெள்ளிக்கிழமை முதல் சேவையில் இருந்து விலகுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அதாவது எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக இந்த விடயமானது முன்வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதன் அடிப்படையில் முதலாம் திகதி, அதாவது நாளை முதல் இந்த சேவைகளை நிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதேவேளை எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் பொது போக்குவரத்து சேவைக்கும் பாரிய இடையூறு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக 25 வீதமான தனியார் பேருந்துகள் மாத்திரமே போக்குவரத்தில் ஈடுபடுவதாகவும் இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமினு விஜயரத்ன தெரிவித்திருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தியானது காணப்பட்டிருக்கின்றது.
எதிர்வரும் முதல் அமைச்சகதி அதாவது நாளை முதல் பாடசாலை சேவை இல்லை என்று பாடசாலை போக்குவரத்து சேவை சங்கமானது எச்சரிக்கை விடுத்திருக்கிறது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. தமக்கு நியாயமான தீர்வானது வழங்கப்படாத இடத்து இந்த விடயமானது முன்னெடுக்கப்படும் என்ற விடயத்தையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகிறது. எதிர்வரும் முதலாம் தேதி முதல் இந்த பாடசாலை சேவைகள் தொடர்பான எச்சரிக்கையை பாடசாலை போக்குவரத்து சேவை சங்கம் விட்டிருக்கின்றது என்றவாறாகவும் அந்த செய்தியானது திருக்குறள் பத்திரிகையில் காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக மூன்றாம் தேதி மக்களை வீதிக்கு இறங்குமாறு அழைப்பு. சமூக வலைதளங்கள் ஊடாக சில குழுக்கள் பிரச்சாரம் மற்றவாறாக மேலும் ஒரு செய்தி காணப்படுகிறது. ஏப்ரல் மூன்றாம் தேதி நாடு முழுவதும் மக்களை வீதிக்கு இறங்குமாறு சமூக வலைதளங்கள் ஊடாக குழுக்கள் சில பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகின்றன. எரிபொருள் நெருக்கடி, மின்தடைய பொருட்கள் விலையேற்றம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த போராட்டத்திற்கு அழைப்பானது விடுக்கப்பட்டிருக்கிறது என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அனைத்து பிரதேசங்களிலும் மூன்றாம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு வீதியில் வந்து போராட்டம் நடத்த வேண்டும் என்று அந்த குழுவானது அறிவித்திருக்கிறது. கட்சி பேதமின்றி போராட்டத்தை நடத்த உள்ளதாக அந்த குழுக்கள் தெரிவித்திருக்கின்றன. இந்த நிலையில் இந்த விடயம் குறித்து அரசாங்கம் மிசைடு அவதானம் செலுத்தியுள்ளதாகவும் கூறப்படுவதாக அந்த செய்தியானது சுட்டிக்காட்டுகிறது. அதன் அடிப்படையில் எதிர்வரும் 3ஆம் தேதி போராட்டம் ஒன்றிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. மக்களை வீதிக்கு இறங்குமாறு குழு ஒன்று அழைப்பு விடுத்திருக்கிறது. சமூக வலைதளங்கள் ஊடாக இந்த அழைப்பானது விடுக்கப்பட்டிருக்கிறது என்றவாறாக அந்த செய்தியானது காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக அரச ஊழியர்கள் வீடுகளில் இருந்து பணி அரசுக்கு பரிந்துரை என்றவாறாக மேல்முறை செய்தி காணப்படுகிறது. அரச ஊழியர்கள் வீடுகளில் இருந்து பணியாற்றும் முறையின் மூலம் தினசரி 2 தொடக்க 3 மணித்தியாரங்கள் மின்வெட்டை குறைக்க முடியும் என்பதால் வீடுகளிலிருந்து பணியாற்றும் முறையினை பரிந்துரைப்பதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவானது தெரிவித்திருக்கின்றது. மின்வெட்டு காலங்களில் அரசு அலுவலகங்கள் செயல்படுவதற்கு ஜெனரேட்டர்கள் பாவரையில் இருக்கின்றன. அதற்கு பயன்படுத்தும் டீசலின் அளவை குறைப்பதன் மூலமும் தினசரி போக்குவரத்து சேவைகளுக்கான டீசலின் அளவை குறைப்பதன் மூலமுமே இந்த டீசல் இருப்புகளை தற்பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்ற விடயத்தையும் இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றது. அதன் அடிப்படையில் அரச உத்தியோகத்தர்களை வீட்டிலிருந்து பணியாற்றுவதற்கு ஊக்குவிக்குமாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நாட்டில் 800 மெகாவாட் மின்சாரத்திற்கான தட்டுப்பாடு நிலவுவதாகவும் நீர்த்தகங்களின் நீர்மட்டம் அதிக அளவு குறைந்துள்ளமையால் தினசரி மின்வெட்டை 10 மணித்தியாலங்களாக நீடிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. இதேவேளை நாட்டின் பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் அரச நிறுவனங்களில் மின்சாரம் மற்றும் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துவது தொடர்பில் அரச நிறுவனங்களின் தலைவர்களுக்கு விசேட சுற்றறிக்கை ஒன்றை அரச சேவைகள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் ஜெஜ ரத்னஸ்ரீ வெளியிட்டிருக்கின்றார். அவற்றில் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரச உயர் அதிகாரிகள் உத்தியோகபூர்வ வாகனங்களுக்கு தற்போது ஒதுக்கப்பட்டுள்ள தொகையை விட மேலதிகமான எரிபொருள் விநியோகத்தை நிறுத்துவதற்கு சுற்றறிக்கையில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையில் பிற்பகல் 2:30 முதல் 4:30 வரையான 2 மணித்தியாலங்களுக்கு குளிரூட்டிகளை நிறுத்தவும் முடிந்தவரை குளிரூட்டும் அமைப்புகளுக்கு பதிலாக மின்விசிறிகளை பயன்படுத்துமாறும் சுற்றறிக்கை அரச நிறுவனங்களுக்கு சுற்றறிக்கை மூலம் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் அவசரமான அல்லது ஒத்திவைக்க முடியாத நிகழ்வுகளை தவிர திட்டமிடப்பட்ட அலுவலக நேரத்திற்கு பிறகு அலுவலக வாகனங்களை மூடவும், வளாகங்களை மூடவும், வார இறுதி நாட்களில் அலுவலகங்களை மூடவும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. கோவிட் தொற்று பரவல் நாட்டில் அதிகரித்து காணப்பட்ட வேளை கடந்த வருடம் பெரும்பாலான காலப்பகுதி அரச ஊழியர்கள் வீடுகளிலிருந்து பணியாற்றும் நிலை காணப்பட்டது. இவரிடம் ஜனவரி மாதம் முதலே மீண்டும் சகலரும் அலுவலகங்களுக்கு பணிக்கு அழைக்கப்பட்டனர் என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படக்கூடியதாக இருக்கின்றது. அரச ஊழியர்கள் வீடுகளிலிருந்து பணி செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவானது பரிந்துரையொன்றை அரசாங்கத்திற்கு வழங்கியிருக்கின்றது. மேலும் அரசுடன் பேசும்போது இறுக்கமாக இருங்கள் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு ஜெய்சங்கர் ஆலோசனை வழங்கியிருக்கக்கூடிய செய்தியும் இங்கே இடம்பிடித்திருக்கின்றது. அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இந்திய வெளிவிகார அமைச்சருக்கும் இடையிலான சந்திப்பின் போது பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பாக இன்றைய தினம் திருக்குறள் பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் இந்த இணக்கப்பாடு அதாவது ஜனாதிபதியுடனான சந்திப்பில் ஏற்பட்டிருக்கும் இணக்கப்பாடு அல்லது வாக்குறுதிகள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று இந்தியாவுக்கு ஜனாதிபதி உறுதியளித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அங்கே இந்திய வெளிவிகார அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மட்டக்களப்பு ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது சுமந்திரன் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அதாவது பல ராஜதந்திரிகளின் விஜயங்கள் கூட தற்பொழுது இடம்பெற்றிருக்கின்றன. அந்த வகையில் மிக உயர்ந்த பதவிகளை வகிக்கும் அமெரிக்க ராஜதந்திரிகள் சிலர், விக்டோரியா நூலன் என்கின்ற துணை ராஜாங்க செயலாளர் உள்ளிட்ட 3 ராஜதந்திரிகள் விஜயம் செய்து ஜனாதிபதி உள்ளிட்டோரை சந்தித்து சென்றிருக்கின்றார்கள். இந்திய வெளிவிகார அமைச்சர்களான சுப்பிரமணியம் ஜெய்சங்கருடனும் சந்திப்பை நடத்தியிருந்தோம். அவர் ஜனாதிபதி மற்றும் அமைச்சர்களுடனும் சந்திப்பை நடத்தியிருந்தார். எங்களுடன் நடத்திய சந்திப்பில் மிக முக்கியமாக கடந்த 25ஆம் தேதி கூட்டமைப்பிற்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பு தொடர்பில் பேசப்பட்டது. இது தொடர்பாக எங்களுக்கு முன்னர் ஜனாதிபதியை சந்தித்ததாகவும் நாங்கள் தெரிவித்த விடயத்தை ஜனாதிபதி ஏற்கனவே சொல்லியிருப்பதாகவும் இதற்கான
இந்த விடயங்கள் சம்பந்தமாக இணக்கப்பாடு வாக்குறுதிகள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று ஜனாதிபதி இந்தியாவுக்கு உறுதியளித்ததாகவும் தெரியப்படுத்தியிருக்கின்றார். ஜனாதிபதியுடனான சந்திப்பு தொடர்பில் இந்திய விவகார அமைச்சரிடம் தெரிவிக்கும் போது இது நல்ல விடயம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் உடனடி விடயங்களுக்கு தீர்வை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சியை எடுக்க வேண்டும். அந்த ஆலோசனை எங்களுக்கு வழங்கப்பட்டது. அரசின் புதிய அரசியலமைப்பிற்கான இடைக்கால அறிக்கை வெளிவந்தவுடன் அரசியல் தீர்வு என்ற விடயம் பற்றி பேசலாம் என்ற விடயமும் சொல்லப்பட்டிருந்தது. அந்த அறிக்கை வந்த பின்னர் அரசு பேசுவதற்கு தயாராகின்ற போது நீங்கள் உங்கள் நிலைப்பாட்டில் இறுக்கமாக இருந்து பேசுங்கள். அதற்கு முன்னதாக அவர்கள் இணங்கிய விடயங்களை செய்வதற்கு உங்கள் ஒத்துழைப்புகள் தேவையான இடங்களில் வழங்குகள் என்றும் ஜெய்சங்கர் நம்மிடம் சொல்லியிருக்கின்றார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அரசுடன் பேசும்போது இறுக்கமாக இருக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் ஜெய்சங்கர் ஆலோசனை வழங்கியுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கின்றார். தொடர்ச்சியாக எரிபொருள் தட்டுப்பாடு 5ஆம் தேதி வரை நீடிக்கும் என்றவாறாக மேலும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. எரிபொருள் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளமையால் எரிபொருள் தட்டுப்பாடு தொடரும் எனவும் எதிர்வரும் 5ஆம் தேதி வரை கட்டுப்பாடுகளுடன் எரிபொருள் விநியோகம் மேற்கொள்ளப்படும் என்றும் போக்குவரத்து அமைச்சர் திலும் அமுருகம தெரிவித்திருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. நேற்று முன்தினம் இறக்கப்பட வேண்டிய 37,000 மெட்ரிக் டன் எரிபொருள் சில காரணங்களால் இறக்கப்படவில்லை. அதனால் அடுத்த சில நாட்களுக்கு பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும். இந்தியாவினால் வழங்கப்படும் கடன் வரியின் கீழ் எரிபொருளுடன் வரும் கப்பல்களின் அட்டவணையை ஏப்ரல் 4ஆம் தேதி முதல் அரசாங்கம் பெற்றுக்கொள்ளும். கடன் வரியின் கீழ் தேவைப்படும் எரிபொருள் எதிர்வரும் 4ஆம் தேதி முதல் நாட்டிற்கு வர இருக்கின்றது. இதேவேளை புகையிறத கட்டணங்களில் சிறிதளவு மாற்றங்கள் ஏற்பட உள்ளதுடன் திருத்தப்பட்ட கட்டணங்கள் அல்லது புதிய கட்டணங்கள் எப்போது அறிவிக்கப்படும் என்பது இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை எனவும் தெரிவித்திருக்கின்றார். பொதுமக்களுக்கு சுமை ஏற்படும் வகையில் புகையிறத கட்டணம் அதிகரிக்கப்பட மாட்டாது. முதல் 10 கிலோ மீட்டருக்கான 3ஆம் வகுப்பு கட்டணம் 2 ரூபாவால் அதிகரிக்கப்படலாம். முதல் 10 கிலோமீட்டருக்கான கட்டணங்கள் அதிகபட்ச திருத்தத்திற்கு உட்பட்டதாக இருக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படக்கூடியதாக இருக்கிறது. எரிபொருள் தட்டுப்பாடானது எதிர்வரும் 5ஆம் தேதி வரை நீடிக்கக்கூடிய வாய்ப்புள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் திலும் அமுருகம தெரிவித்திருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. எரிபொருள் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளமையால் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக தமிழக மீனவர்களுடன் பேசப்போவதில்லை என்று வடமாகாண கடத்தொழிலாளர் சங்கம் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் இங்கே பிரதானப்படுத்த ஒரு செய்தியாகவும் காணப்படுகின்றது. இந்திய மீனவர்களின் அத்துமுறல் தொடர்பாக எங்களால் மேற்கொள்ளப்பட்ட அனைத்து செயற்பாடுகளும் ஸ்தம்பிதமடைந்துள்ளதோடு எமது முயற்சிகள் வெற்றியளிக்காமல் போயுள்ளமையினால் இந்தியாவுடனான பேச்சுக்களை முன்னெடுக்கப் போவதில்லை என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் என்றவாறாகவும் அந்த செய்தியானது காணப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் திருக்குறள் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் காணப்பட்ட செய்திகளாக இந்த செய்திகள் காணப்படுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை பார்க்கலாம். சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளியிலே தொடர்ந்து தொடர்ந்து முடிந்திருக்கின்றோம். இன்றைய பத்திரிகைகள் நிகழ்வின் ஊடாக தொடர்ந்து முதன் பத்திரிகையினுடைய இணைய செய்திகளை தற்பொழுது பார்க்கலாம். அதன் அடிப்படையில் மின்கட்டண நிலுவை செலுத்தாவிடின் கட் என்றவாறாக மேல்முறை செய்தி காணப்படுகிறது. பல மாதங்களாக மின்சார கட்டணத்தை செலுத்தாத வாடிக்கையாளர்களின் மின்சார இணைப்பை துண்டிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகிறது. இலங்கை மின்சார சபை இந்த விடயத்தை அறிவித்திருக்கின்றது. மின்கட்டணம் செலுத்தாத வாடிக்கையாளர்களின் பட்டியலை தயாரித்து அவர்களின் மின்சார இணைப்புகளை துண்டிப்பதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்றும் கூறப்படுகின்றது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று நிலைமை காரணமாக வாடிக்கையாளர்கள் சிலர் பல மாதங்களாக கட்டணம் செலுத்தவில்லை என்றும் அவர்களுக்கு சில காலம் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது என்றும் இலங்கை மின்சார சபையின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். ஆயினும் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் மின்சார கட்டணத்தை செலுத்தாது உள்ளனர் என்று முன்னர் தகவல்கள் வெளியாகியிருந்தன. அது தொடர்பில் இலங்கை மின்சார சபை எடுத்த நடவடிக்கைகள் தொடர்பாக தகவல் ஏதும் வெளியாகி இருக்கவில்லை. அதேவேளை இலங்கை மின்சார சபையின் நிதிநிலை கணிசமாக வீழ்ச்சியடைந்துள்ளது என்று இலங்கை மின்சார சபை ஊழியர் சங்கமானது தெரிவித்திருக்கின்றது. மின்சார சபை ஊழியர்களுக்கு சம்பளம் மிகவும் சிரமத்தின் மத்தியில் வழங்கப்பட்டுள்ளது என்றும் சங்கத்தினுடைய பிரதான செயலாளர் ரஞ்சித் ஜெயலால் தெரிவித்திருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. மின்சார கட்டண நிலுவை செலுத்தப்படாவிடின் அந்த மின்சார துண்டிப்பை மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக மேலும் எரிவாயு விநியோகிக்கும் இடங்களாக மாறும் வடக்கு திணைக்களங்கள் என்றவாறாக மேலும் ஒரு செய்தியானது காணப்படுகின்றது. வடமாகாண கல்வி திணைக்களத்தில் பணிபுரிவோருக்கு எரிவாயு விநியோகிக்கப்பட எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக விசனங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன என்றவாறாகவும் மேலும் ஒரு செய்தியானது காணப்படுகிறது. அதாவது எரிவாயு விநியோகிக்கும் இடங்களாக அந்த நிறுவனங்களானவை மாற்றப்பட்டிருக்கின்றன என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் தான் இந்த விடயமானது சுட்டிக்காட்டப்படுகின்றது. எரிவாயு விநியோகிக்கும் இடங்களாக இந்த வடக்கு மாகாணத்தினுடைய
திணைக்களங்கள் தற்போது மாறியிருக்கின்றன என்றும் யாழ்ப்பாண மாவட்ட பாவனையாளர்கள் அலுவலர்கள் அதிகார சபை அதிகாரிகளால் இந்த விடயம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது. நேற்று புதன்கிழமை வடமாகாணத்தில் கல்வி திணைக்களத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு யாழ்ப்பாண முத்திரை சந்தையில் உள்ள வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தில் வைத்து எரிவாயு சிலிண்டர்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. அறிவுறுத்தல்களுக்கு அமைய ஊழியர்கள் தங்கள் வெற்று எரிவாயு சிலிண்டர்களை திணைக்களத்திற்கு கொண்டு வந்திருந்தனர். இது தொடர்பாக யாழ்ப்பாண மாவட்ட பாவனையாளர்கள் அலுவல்கள் அதிகார சபைக்கு முறைப்பாடு பதிவாகியிருந்தது. முறைப்பாட்டிற்கு அமைய நடவடிக்கை மேற்கொண்ட அதிகாரிகள் திணைக்களத்திற்கு நேரில் சென்று எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தை தடுத்து நிறுத்தினர். நாட்டில் தற்போது எரிவாயு சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது. எரிவாயு சிலிண்டரை பெறுவதற்காக அதிகாலை முதல் இரவு வரையில் மக்கள் முகவர் நிலையங்களில் காத்திருக்கின்றனர். ஆயினும் எரிவாயு சிலிண்டர்கள் முகவர் நிலையங்களுக்கு கொண்டுவரப்படாது, இடைநடுவில் கைமாற்றப்படுகின்றது என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அரசு திணைக்களங்களில் எரிவாயு விநியோகம் நடைபெறுகின்றது என்று தகவல்கள் முன்னர் வழியாகியிருந்த நிலையில் அவ்வாறான செயற்பாடுகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் கணபதி பிள்ளை மகேசன் தெரிவித்திருந்தார். ஆயினும் வடக்கு மாகாணத்தில் தற்போதும் பல திணைக்களங்களில் ஊழியர்களுக்கு எரிவாயு விநியோகிக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் கூறப்படுகின்றது என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. எரிவாயு விநியோகிக்கும் இடங்களாக வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய திணைக்களங்கள் மாறி வருவதான செய்தியும் தற்பொழுது இடம்பிடித்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் கல்வி திணைக்களத்தின் ஊடாக கல்வி ஆசிரியர்கள் போன்றவர்களுக்கு இந்த எரிவாயுக்கள் விநியோகிக்கப்படுவதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. இது தொடர்பாக இந்த விடயங்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கோரிக்கை விடுத்திருந்தும் கூட நேற்றைய தினமும் இவ்வாறான சம்பவமானது பதிவாயிருக்கிறது என்றவாறாக ஒரு என்பத்திரிகையினுடைய இந்த செய்தியானது காணப்படுகிறது. வடமாகாண கல்வி திணைக்களத்தில் பணிபுரிவோருக்கு விநியோகிக்க அதாவது எரிவாயுவை விநியோகிக்கப்பட்ட நடவடிக்கை தடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகிறது. யாழில் பதுக்கிய டீசலை கைப்பற்றிய அதிகாரிகள் என்றவாறாக மேலும் ஒரு செய்தி காணப்படுகிறது. எரிபொருள் நிலையம் ஒன்றில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த டீசல் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் தற்பொழுது இடம் பிடித்திருக்கின்றது. யாழ்ப்பாண மாவட்ட செயலக அதிகாரிகளால் இந்த விடயமானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. டீசலை மக்களுக்கு விநியோகிக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். யாழ்ப்பாணம் மடத்தடியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் இருந்த டீசலை இவ்வாறு மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளது. கடந்த திங்கட்கிழமை இரவு இந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு டீசல் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. ஆயினும் டீசல் மக்களுக்கு விநியோகிக்கப்படவில்லை. மறுநாள் அதிகாலை டீசல் நிரப்ப சென்றவர்களுக்கு டீசல் முடிவடைந்து விட்டது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக யாழ்ப்பாண மாவட்ட பாவனையாளர்கள் அலுவல்கள் அதிகார சபையால் முறைப்பாடு செய்யப்பட்டது. நேற்று முன்தினம் அங்கு திடீரென அதிகாரிகள் சோதனை நடத்திய போதே அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த டீசல் கண்டுபிடிக்கப்பட்டது என்றும் அதை மக்களுக்கு விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அதிகாரிகள் யாழ்ப்பாண மாவட்ட செயலாளருக்கு நேற்று அறிக்கை ஒன்றின் மூலம் தெரிவித்திருக்கின்றார்கள் என்றவாறாகவும் அந்த செய்தியானது காணப்பட்டிருக்கிறது. டீசலை பதுக்கிய டீசலை நேற்றைய தினம் அதிகாரிகள் கைப்பற்றியிருக்கக்கூடிய சம்பவமானது நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் பதிவாயிருக்கின்றது என்றவாறாகவும் அந்த செய்தியானது காணப்படுகிறது. எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் இவ்வாறு டீசல் ஆனது பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் தற்பொழுது இடம் பிடித்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் டீசலுக்கு பற்றாக்குறை நிலவி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இவ்வாறு எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் டீசலை பதுக்கி வைத்திருந்த நபர் டீசலை இவர்கள் கைப்பற்றியிருக்க அதிகாரிகள் கைப்பற்றியிருக்கின்றார்கள் என்றவாறாக அந்த செய்தியும் தற்பொழுது காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக ஏனைய செய்திகளை தற்பொழுது பார்க்கலாம். அதன் அடிப்படையில் ஆஸ்திரேலியாவிற்கு நுழைவதற்கு ஜெனரல் ஜெகத் சூர்யாவிற்கு தடை விதிக்குமாறு கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டிருப்பதான செய்தியும் தற்பொழுது இடம்பிடித்திருக்கின்றது. இலங்கையின் ஓய்வு பெற்ற ஜெனரல் ஜெகத் ஜெயசூரிய ஆஸ்திரேலியாவிற்குள் நுழைய தடை விதிக்குமாறு கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கின்றது என்றவாறாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் முன்னாள் தளபதியாக இருக்கக்கூடிய அவருக்கு இவ்வாறு தடை ஒன்றை விதிக்க வேண்டும் என்றவாறாக அது சரியானது காணப்படுகின்றது. ஆஸ்திரேலியாவில் விண்ணப்பம் ஒன்று இவ்வாறு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த விண்ணப்பம் ஆஸ்திரேலியா வாழ் தமிழர்களாலும் மனித உரிமை அமைப்புகளாலும் ஆஸ்திரேலிய அரசாங்கத்திடம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த மனு தாக்கல் தொடர்பாக சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான நியாயத்துக்காக செயற்திட்டம், சர்வதேச நீதிக்கான ஆஸ்திரேலிய மையம், மனித உரிமைகள் சட்ட மையம் மற்றும் தமிழ் ஏதிலிகள் கழகம் ஆகிய அமைப்புகள் இணைந்து செய்தி குறிப்பொன்றை வெளியிட்டிருக்கின்றன. போர் குற்றவாளிகளின் சொர்க்க பூமியான ஆஸ்திரேலியா சொர்க்க பூமியாக ஆஸ்திரேலியா மாறிவிடக்கூடாது என்று மனித உரிமை அமைப்புகள் அந்த கூட்டு கோரிக்கையை விடுத்திருக்கின்றன. கடந்த 4ஆம் தேதி தாங்கள் ஜெகசூரிய தொடர்பாக மேற்கொண்ட முறைப்பாடுகளை கண்டுகொள்ளாமல் விட்டதுடன் அவரை தொடர்ந்தும் ஆஸ்திரேலியாவிற்குள் நுழைவதற்கு அனுமதித்தமைக்காக ஆஸ்திரேலிய போலீசாரை கண்டித்துள்ள அவமைப்புகள் போலீசாரின் அலட்சியம் தொடர்பாக ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் சட்ட அதிபருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள். ஆஸ்திரேலிய போலீசார் ஆஸ்திரேலிய உள்நாட்டு அலுவலக திணைக்களம் கொழும்பில் உள்ள ஆஸ்திரேலிய தூதரகம் ஆகியவற்றின் தவறான நடவடிக்கைகள் மீதும் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் இந்த அமைப்புகள் கோரியிருக்கின்றன என்றவாறாக அந்த செய்தியானது காணப்பட்டிருக்கின்றது.
அந்த வகையில் ஆஸ்திரேலியாவிற்கு நுழைவதற்கு ஜெனரல் ஜெகத் சூர்யாவிற்கு தடை விதிக்குமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பல வீடுகளில் கைவரிசை 24 வயதுடைய இளைஞர் கைது கற்றவாறாக மேலும் ஒரு செய்தியானது காணப்படுகிறது. போதைப் பொருள் விற்பனை மற்றும் வீடுகளுக்குள் புகுந்து திருடியமை போன்ற குற்றச் செயல்கள் ஈடுபட்டமைக்காக 24 வயதுடைய இளைஞர் ஒருவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கின்றார். வவுனியா குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் இந்த கைது சம்பவமானது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. பண்டாரிக்குளம், உக்குணாங்குளம், வைரவப்புளியங்குளம், குருமன்காடு, தோணிக்கல் ஆகிய இடங்களில் பட்டப்பகலில் பூட்டியிருந்த 5 வீடுகளில் திருட்டுக்கள் நடைபெற்றன. சமையலறை புகைக்கூண்டு வழியாக நுழைந்து நகைகள், பணம், கைபேசி, கவரா போன்ற பொருட்கள் திருடப்பட்டன. இந்த சம்பவங்கள் தொடர்பாக வவுனியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது. முறைப்பாடுகளுக்கு அமைய விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் 24 வயதுடைய இளைஞர் ஒருவரை கைது செய்தனர். திருடப்பட்டிருந்த கைபேசி, கை கடிகாரம், கவரா, உருக்கப்பட்ட நகைகள் என்பன அந்த இளைஞரிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளன என்று போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர் போதைப்பொருள் விற்பனை செய்தமை மற்றும் 5 திருட்டுச் சம்பவங்களுடன் தொடர்புடையவர் என்றும் போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். மேலும் சந்தேக நபர் விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றில் முற்படுத்தப்படுவார் என்றும் வவுனியா குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் என்றவாறாக அந்த செய்தியானது காணக்கூடியதாக இருக்கிறது. பல வீடுகளில் கைவரிசை காட்டி திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் வவுனியாவில் 24 வயதுடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தியும் தற்பொழுது இடம்பிடித்திருக்கிறது. தொடர்ச்சியாக வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை தற்பொழுது பார்க்கலாம். அதன் அடிப்படையில் கலந்துரையாடல்களுக்கு கோட்டா இடமளிப்பதில்லை என்று முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்திருக்கின்றார் என்ற செய்தியும் இடம்பிடித்திருக்கின்றது. ராஜாங்க அமைச்சர் பதவியிலிருந்து தான் நீக்கப்பட்டதன் பின்னரே தான் நிம்மதியாக இருப்பதாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்திருக்கின்றார். தற்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஒரு அரசியல்வாதி இல்லை என்பதால் பிரச்சனைகள் ஏற்படும் போது கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்கு அவர் இடமளிப்பதில்லை என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ஷ, மைத்ரிபால சிறிசேன ஆகியோரை விட தற்போதைய ஜனாதிபதி வித்தியாசமானவர். இதனை தெரிந்து கொண்டே நாட்டு மக்கள் அவருக்கு வாக்களித்தனர். எவ்வாறாயினும் பிரச்சனை ஒன்றுக்கு தீர்வை வழங்கும் போது அந்த தீர்வை பாரதூரமான பிரச்சனைகளுக்கு பிரச்சனையாக்கி விடுவதாகவும் தெரிவித்தார். நான் என்ற வசனங்களை ஜனாதிபதி பயன்படுத்துகின்றார். நான் செய்யவில்லை, பிரச்சனைகளுக்கு நான் காரணமில்லை, பிரச்சனைகளை நான் உருவாக்கவில்லை என்று கூறுகின்றார். உண்மையில் நான் என்பதற்கு பதிலாக அவர் நாம் ஒன்றை பயன்படுத்துவது பொருத்தமானது எனவும் தெரிவித்திருக்கின்றார் என்றவாறாக சுசில் ஸ்ரீமஜேந்தன் தெரிவித்திருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. கலந்துரையாடல் போன்ற விடயங்களுக்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இடமளிப்பதில்லை என்ற விடயத்தை முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த சுட்டிக்காட்டியிருக்கின்றார் என்ற செய்தியும் இங்கே இடம்பிடித்திருக்கின்றது. மேலும் அச்சத்துடனேயே இங்கிருந்து செல்கின்றேன், நாளை என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியாது என்று அமைச்சர் ஹெகேலிய ரமகுல தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தும் இங்கே இடம்பிடித்திருக்கின்றது. நாளை என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியாது என்று சுகாதார அமைச்சர் ஹெகேலிய ரமகுல தெரிவித்திருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தி காணும். நாளை என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியாது என சுகாதார அமைச்சர் ஹெகேலிய ரமகுல தெரிவித்துள்ளார். மாத்தளையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கு பற்றிய போது அமைச்சர் ஊடகவியலாளர்களிடம் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் அச்சத்துடனேயே இங்கிருந்து செல்வதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். நாட்டின் தற்போதைய நிலைமை சவால் மிக்கது எனவும் இந்த நிலைமை குறித்து நன்றாக சிந்தித்து செயலாற்ற வேண்டிய நிலை இருக்கின்றது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் தற்பொழுது அரசாங்கத்தை விட்டு வெளியேற செல்வது பொருத்தமானது அல்ல எனவும் பேச்சுவார்த்தைகளின் மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் எனவும் அமைச்சர் ஹெகேலிய ரமகுல சுட்டிக்காட்டியிருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகிறது. மேலும் இந்த அச்சத்துடன் தான் நான் இங்கிருந்து செல்கின்றேன், நாளை என்ன நடக்கும் என்பது தனக்கு தெரியாது என்று சுகாதார அமைச்சர் ஹெகேலிய ரமகுல ஒரு விசனத்துடன் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தும் இங்கே விளம்பர பத்திரிகையில் பிரதான இடம் பிடித்த ஒரு செய்தியாக காணப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் இந்த நேரத்தில் அரசாங்கத்தை விட்டு வெளியேறுவது என்பது பொருத்தமானதாக இருக்காது என்றபடியே தேமவர் நேற்றைய தினம் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மாத்தளையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பு ஒன்றின் போதுதான் அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் என்றவாறாகவும் அந்த செய்தியானது காணப்படுகிறது. மேலும் நாளை என்ன நடக்கும் என்பது தெரியாது என்றும் அவர் ஒரு அச்சத்தை வெளியிட்டிருக்கின்றார். நாட்டின் தற்போதைய நிலை சவால் மிக்கது என்றபடியத்தையும் அவர் இங்கே சுட்டிக்காட்டியிருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகிறது. மேலும் வடக்கில் இன்று உஷ்ணமானது அதிகரிக்கும் என்ற செய்தியும் தற்பொழுது இடம்பிடித்திருக்கின்றது. வடமாகாணத்தில் இன்றைய தினம் உஷ்ணநிலை அதிகமாக காணப்படும் என்று வளிமண்டலவியல் திணைக்களமானது எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. அதாவது வடக்கு, வட மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் இன்று அதிக வெப்பநிலை காணப்படும் என்று வளிமண்டலவியல் திணைக்களமானது அறிவித்திருக்கின்றது. மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்திற்கு அதிகமாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக திணைக்களமானது சுட்டிக்காட்டியிருக்கின்றது. எனவே அனைவரும் அதிகளவு நீரை பெருகுவதோடு வெளியில் செல்வதை தவிர்ப்பது நல்லது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகிறது.
வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் இன்றைய தினம் உஷ்ணமானது மிகவும் ஒரு உச்சநிலையில் காணப்படும் என்று வளிமண்டலவியல் திணைக்களமானது எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. வடக்கு வடமத்திய மாகாணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இந்த எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது என்றவராக அந்த செய்தியானது காணப்படுகிறது. மேலும் பதவி விலகுவது முக்கியமல்ல, பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதை அவசியம் என்று அமைச்சர் ஷமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார் என்ற செய்தியும் இடம்பிடித்திருக்கின்றது. தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலையில் அரசில் உள்ள எவரும் பதவி விலகுவதில் அர்த்தமில்லை என்று அமைச்சர் ஷமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். ஊடகம் ஒன்றில் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகிறது. நானும் கிராமத்திற்கு செல்ல முடிகின்ற போதிலும், பல கிராமங்களுக்கு செல்ல முடிகின்ற போதிலும் மக்கள் வரிசையில் நிற்பதை கண்டு வருத்தம் அடைவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலையில் அரசில் உள்ள எவரும் பதவி விலகுவதில் அர்த்தமில்லை எனவும், பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதே மிகவும் அவசியமானது எனவும் அமைச்சர் ஷமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். அரசாங்கத்திடம் நிதியை கடுமையாக கையளிப்பதை எண்ணெய் மற்றும் எரிவாயு வரிசையில் நிற்கும் மக்கள் நன்கு அறிந்திருந்த போதிலும் அதற்கு அரசு வழங்கும் பதில்கள் போதுமானது இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே அரசில் உள்ள அனைவரும் ஒன்றிணைந்து தற்போதைய நெருக்கடி நிலைமைக்கு விரைவில் தீர்வை காண வேண்டும் என்றும் அமைச்சர் ஷமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகிறது. அரசாங்கத்திலிருந்து பதவிகளிலிருந்தும் விலகுவது என்பது முக்கியமானது ஒன்றல்ல, பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதை அவசியம் என்று அமைச்சர் ஷமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தும் இங்கே இடம்பெடுத்திருக்கிறது. தொடர்ச்சியாக பங்களாதேஷிடமிருந்து 250 மில்லியன் டாலர் கடன் கோரியது இலங்கை என்றவாறாக மேலும் ஒன்று செய்தி காணப்படுகிறது. பங்களாதேஷிடம் இருந்து மேலதிக நிதியுதவிக்கான இலங்கையின் கோரிக்கை பரிசீலனையில் உள்ளதாக பங்களாதேஷ் வெளிவிவகார அமைச்சர் ஏ கே அப்துல் மொமன் கூறியிருக்கின்றார். நேற்று முன்தினம் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாணய மாற்றமாக மேலும் 250 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கை கோரியிருக்கின்றது என்றவாறாக அந்த செய்தியானது வெளியாகியிருக்கிறது. பங்களாதேஷ் வங்கியிடமிருந்து இந்த கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. பங்களாதேஷ் வங்கி வழங்கிய முந்தைய 250 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேலதிகமாக இந்த கடன் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. முந்தைய கடனை திருப்பி செலுத்தும் காலம் பங்களாதேஷ் வங்கியால் நீடிக்கப்பட்டதையும் வெளியுறவு அமைச்சர் உறுதி செய்திருக்கின்றார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகிறது. மேலும் மற்றொரு கடனுக்கான சமீபத்திய கோரிக்கை தற்போது பரிசீலனையில் உள்ளது என்றும் அப்துல் மொமன் மேலும் கூறியிருக்கின்றார். பங்களாதேஷ் நிலைமையை கண்காணித்து வருவதாக கூறிய அவர், நிலைமை எவ்வாறு உருவாகும் என்பதையும் அவர்கள் மதிப்பீடு செய்து வருவதாகவும், நிலைமையை பொறுத்து இலங்கையின் கோரிக்கை குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் என்றவாறாக இந்த செய்திகளானவை காணப்படுகின்றன. பங்களாதேஷிடமிருந்து 250 மில்லியன் டாலர் அமெரிக்க டாலரை கடனாக கோரியிருக்கின்றது இலங்கை என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக ஈழநாடு பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கத்தை நோக்கி ஒரு பார்வையை செலுத்தலாம். அதன் அடிப்படையில் பிரதமர் பதவி என்று கேள்விக்குறியிடப்பட்டவாறாக இந்த ஆசிரியர் தலையங்கமானது இன்றைய தினம் காணக்கூடியதாக இருக்கின்றது. பிரதமர் பதவி தொடர்பில் அடிக்கடி சர்ச்சைகள் ஏற்படுகின்றன. கடந்த ஆட்சி காலத்தில் தான் பிரதமர் பதவி என்பது முக்கியமானது ஒரு பதவியாக இருந்தது. இறுதியில் ரணில் மைத்ரி ஆட்சியின் வீழ்ச்சிக்கும் அது வழிவகுத்தது. மைத்ரிபால சிறிசேன காதோடு காது வைத்தது போல் ரணில் விக்ரமசிங்கவை பதவியில் இருந்து நீக்கி மஹிந்த ராஜபக்ஷவை பதவியில் அமர்த்தினார். மிகவும் அனுபவம் வாய்ந்த மஹிந்த ராஜபக்ஷ ஏன் அந்த வேளையில் ரணில் விக்ரமசிங்கவின் கதிரையில் ஆர்வம் காண்பித்தார் என்பதும் புரியாத புதிராகவே இருக்கின்றது. இறுதியில் ரணில் விக்ரமசிங்க தனது பிரதமர் பதவியை காப்பாற்றுவதற்காக உச்ச நீதிமன்றம் செல்லும் நிலைமை ஏற்பட்டது. மைத்திரியின் நடவடிக்கை அரசியல் யாப்பு சதிப்புரட்சி என்றும் வர்ணிக்கப்பட்டது. ரணிலின் கதிரையை குறிவைத்த மஹிந்த ராஜபக்ஷ இப்போது நாட்டின் பிரதமராக இருக்கின்றார். இந்த நிலையில் அப்பப்போது ரணிலை பிரதமராக்கி நாட்டை மீட்டெடுப்பது தொடர்பான செய்திகள் உள்ள வருகின்றன. ரணில் இது தொடர்பில் அமைதியாக இருக்கின்றார். ஆனால் மஹிந்த ராஜபக்ஷ இந்த செய்திகளை மறுத்து வருகின்றார். ஆனால் இந்த செய்திகள் மறைமுகமாக ஒரு செய்தியை பரப்ப முற்படுகின்றன. அதாவது மஹிந்தவால் முடியாது, ரணிலால் தான் முடியும், அவரிடம் ஆட்சியை ஒப்படையுங்கள் என்றவாறான செய்திகள் அடிக்கடி மக்கள் கண்ணில் படக்கூடியவாறு பரவி வருகின்றன. ரணில் கடந்த தேர்தலில் வரலாறு காணாத தோல்வியை சந்தித்திருந்தார். அதன் பின்னர் மிகவும் அமைதியாக இருந்த ரணில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு கிடைத்த ஒரே ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்தின் மூலம் பாராளுமன்றத்திற்குள் நுழைந்தார். மிகவும் கையறு நிலையில் இருந்தாலும் கூட ஒரு ஆட்டத்தை ஆடி பார்க்கும் ஆசை அவருக்குள் நிச்சயம் இருக்கும். இப்போது அதற்கான வாய்ப்புகள் சற்று பிரகாசமாகவே இருக்கின்றன. இந்த நிலையில் தான் அவ்வப்போது ரணில் தலைமையிலான தேசிய அரசாங்கம் மற்றும் ரணிலை பிரதமராக்குதல் தொடர்பான செய்திகள் வெளியிடப்படுகின்றன. மஹிந்த ராஜபக்ஷ ஒரு தொழில்முறை அரசியல்வாதி, அவருக்கு சில இலக்குகள் இருக்கின்றன. ஆனால் அந்த இலக்குகள் முன்னர் எதிர்பார்த்தது போல் இனி இலகுவாக இருக்கப் போவதில்லை. அவருக்கு இருப்பது போன்ற இலக்குகள் இவரின் சகோதரர்களுக்கு இருக்கின்றதா என்பதும் கேள்விகள். ஏனெனில் ராஜபக்ஷாக்களின் செல்வாக்கு சரிவை சந்தித்து வருகின்றன. மேலும் ரணில் போன்ற ஒருவரை சிங்கள மக்கள் இழந்து போனதுதான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணமான என்றவாறான செய்தி தற்பொழுது பரப்பப்பட்டுக் கொண்டு வருகின்றது.
என்றவாறாக இந்த ஆசிரியர் தலைங்கமானது இன்றைய தினம் காணப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தொடர் பத்து இன்றைய பத்திரிகைகள் நிகழ்வை நிறைவு செய்யலாம். தொடர்ந்தும் டான் தமிழொலி நிகழ்வுகளோடு இணைந்திருங்கள். வணக்கம் உறவுகளை. டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.